எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விமல் வர்மன் பேசுகிறேன். எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அல்ல, ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கேட்டுறேன். ஓம் நம சிவாய நமக, ஓம் நமோ நாராயணர் நமக, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சத்ரிய. பண்ணைக்குள சத்ரிய சொந்தங்கள் விமல் வர்மனுக்கு ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாராளமாக ஸ்பான்சர் பண்ணலாம். உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு, கலாச்சாரங்கள் மற்றும் வரலாறுகளை அடுத்த தலைமுறையீடு விதைக்க கண்டிப்பாக பயன்படும். பாமகவுடைய கூட்டணி, அதிமுகவோட பாமக கூட்டணியை அமைக்க போதா, இல்லை பாஜகவோட பாமக கூட்டணி அமைக்க போதா அப்படின்ற வதந்திகள் சமூக வலைதளங்கள்ல இருந்து மிகப்பெரிய செய்தி நிறுவனங்கள் வரைக்கும் மிக பெருசாக வதந்தி செய்திகள் பரவிட்டு இருக்கு. உண்மையாகவே பாமக யாரோட கூட்டணி அமைக்க போறாங்க அப்படின்ற விஷயத்தை தான் என்னுடைய சில அனுமானத்தாலையும் வன்னியகுல சாத்திரிய சொந்தங்கள் மற்றும் பாமகவுடைய இளைஞர்கள் அவர்களுடைய மனநிலையும் இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பேசலாம். இருந்தும் கூட பாமகவுடைய தலைமை என்ன முடிவை எடுக்குதோ அதுதான் இறுதி முடிவு. அந்த முடிவைத்தான் பாமக சார்ந்த எல்லா வன்னியர்களும் பின்பற்ற போறாங்க. பாமகவுடைய தலைமை யாரோட கூட்டணி அப்படின்னு கையை காட்டதோ அவர்களுக்குத்தான் பாமகவை சார்ந்தவர்கள் வாக்களிக்க போறோம் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் நமக்கு வேண்டாம் அப்படின்னு எல்லா வன்னியர்கள்கிட்டையும் சொல்லிக்க விரும்புகிறேன். சரி, பல வன்னியர்கள் வந்து அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தால் வன்னியர்களுக்கு நல்லது, இன்னொரு புறம் பாஜகவோட பாமக கூட்டணி சேர்ந்தா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா பாமகவுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக அதிமுக சைடும் இன்னொரு புறம் பாஜக சைடும் சமூக வலைதளங்கள்ல பல விஷயங்களை பாமக சார்ந்த வன்னியர்கள் வந்து தொடர்ச்சியா பேசிட்டே இருக்கிறாங்க. குறிப்பாக வன்னிய இளைஞர்கள், பல வன்னிய இளைஞர்கள் வந்து பாஜகவோட ஒருபோதும் வந்து பாமக கூட்டணி சேரக்கூடாது, ஏன்னா மத்தியிலும் சரி இங்க மாநிலத்திலும் சரி இடஒதுக்கீடை பற்றி எந்த ஒரு வாயையுமே பாஜக திறக்கிறது கிடையாது. வன்னியர்களுடைய பிரதான கோரிக்கையே இடஒதுக்கீடு தான். அந்த இடஒதுக்கீடை பற்றி ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக வாய திறக்காது. அப்படியாப்பட்ட ஒரு இடத்துல பாமக கூட்டணி சேர்ந்தா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நஷ்டம் நமக்குத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இது பாமக தலைமை வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணல, சமூக வலைதளங்கள்ல பயணிச்சுட்டு இருக்கிற வன்னிய இளைஞர்களுடைய மனநிலையா இருக்கு. இந்த மனநிலை கண்டிப்பாக வரவேற்கக்கூடிய ஒரு மனநிலையாத்தான் நான் பாக்குறேன். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, வன்னியர்களுக்கான 40 ஆண்டுகால இடஒதுக்கீடு கோரிக்கையை எந்த ஒரு கட்சிகளும் பேசல அப்படின்னா, மத்திய அரசாங்கத்துல இருக்கிற பாஜகவும் பேசல அப்படின்னா, அப்புறம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியோட வந்து பாமக கூட்டணி அமைக்கும், வன்னியர்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு செலுத்துவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா நியாயமான ஒரு கேள்வியா நான் பார்க்கறேன். அதை வரவேற்கிறேன். இதை கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா பாமக தலைமை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு நானும் இந்த நேரத்துல சொல்லிக்க விரும்புறேன். இன்னொரு புறம் அதிமுகவோட பாமக கூட்டணி சேரலாம், இதே வன்னிய இளைஞர்கள் சொல்றாங்க. ஏன் இதை சொல்றாங்க அப்படின்னா, அதிமுக தான் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கோரிக்கையை கொடுத்துருக்கு. அப்படியாப்பட்ட ஒரு சூழல்ல கண்டிப்பா அதிமுகவோட நம்ம சேர்ந்தோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் வந்து கட்சி பணி செய்யறதுக்கும், இன்னொரு புறம் எல்லா ஊர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இணக்கமான ஒரு சூழல்ல அதிமுகவோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போய் வாக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா சேகரிக்கிறதுக்கான ஒரு சூழல் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படும். அப்படியாப்பட்ட ஒரு சூழலை பாமக தலைமை ஒருபோதும் கெடுத்துக்க விரும்ப வேண்டாம். கண்டிப்பா எங்களுடைய விருப்பமா அதிமுகவோட வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு சில வன்னியர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு விஷயத்தை தாண்டியும் சில வன்னியர்கள் வந்து யாருடனும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி வேண்டாம், நாம கூட்டணி அப்படின்ற பேச்சுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இடம் வேண்டாம், நாம தனித்தே நிற்போம், தனித்து நின்று களம் காண்போம், தனித்து நின்று நம்மளுடைய வலிமையை எல்லாருக்கும் சொல்லுவோம், கண்டிப்பா நாம பாமக சார்ந்து தனிச்சுதான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டியிடணும். இந்த விஷயத்த பாமக தலைமை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல வன்னியர்களும் சமூக வலைதளங்கள்ல
எழுதிட்டு இருக்கிறாங்க. இப்படி பார்க்கையில பாஜகவோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சிலரும், அதிமுகவோட வந்து கூட்டணி வைங்க அப்படின்னு வந்து சிலரும், சிலர் கூட்டணியே வேண்டாம் அப்படின்னு சிலரும், இப்படி முக்கோண வடிவில் பல வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய எண்ணங்களை சமூக வலைதளங்களில் பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த பதிவுகளுக்கு தான் செய்தி ஊடகங்களும் இந்த விஷயங்களை எடுத்துட்டு போயிட்டு அதிமுகவோட கூட்டணி, சி வி சண்முகம் மருத்துவர் ஐயா அவர்களை சந்திச்சார், இத்தனை சீட்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க, இத்தனை சீட்டுகளை அதிமுக கொடுக்குறன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கு அப்படின்ற வதந்தி செய்திகளை வந்து பார்த்தீங்கன்னா பரவிட்டிருக்கிறாங்க. இன்னொருபுறம் நாடாளுமன்றத்துக்கு மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போனது பின்னாடி டெல்லி வரைக்கும் சென்ற அன்புமணி அங்கே இருக்கிற பாஜகவுடைய தலைவர்களை சந்திச்சு பேசுகிறாரு, இத்தனை சீட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தமிழகத்தில் வேணும் அப்படின்னு முறையிட்டிருக்கிறார் அப்படின்ற தப்பான ஒரு செய்திகளையும் இதே செய்தி ஊடகங்கள் வந்து தொடர்ச்சியா பரப்பிட்டிருக்கிறாங்க. இந்த செய்திகளுக்கு அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து 2 நாட்களுக்கு முன்பு முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு. நாங்க யாரோட கூட்டணி போறோம் அப்படின்றத இன்னும் ஓரிரு வாரங்கள்ல தெள்ள தெளிவாக நாங்களே சொல்லிடுவோம். அதற்கு முன்பாகவே செய்தி நிறுவனங்கள் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு தூரம் வந்து எங்களுடைய கூட்டணியை பத்தி தப்பான செய்திகளை மக்கள் மத்தியில பரப்பிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் தேவைதானா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாமா அப்படின்ற விஷயத்தையும் 2 நாட்களுக்கு முன்பு அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து தெள்ள தெளிவாக சொல்லிட்டாரு. அப்படி பார்க்கையில கண்டிப்பா பாமக கூட்டணி அமைக்க போகுது, ஆனா அது யாரோட கூட்டணி அப்படின்றது இன்னும் ஓரிரு வாரங்கள்ல தான் உறுதியா சொல்ல முடியும். அதனால அனுமானத்துல இவர்களோட கூட்டணி இருக்கும், இவர்களோட கூட்டணி இருக்கும், கூட்டணி இல்லாம இருக்கும் அப்படின்ற இடத்துல வன்னியர்கள் யாரும் சிந்திக்க வேண்டாம். கண்டிப்பாக ஒரு நல்ல கூட்டணியோட தான் நாடாளுமன்றத்தை சந்திக்க போறோம் அப்படின்றதுல மனசளவுல எல்லா வன்னியர்களும் நினைச்சுக்கிட்டு கண்டிப்பா பாமக யாரோட கூட்டணியை வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கிறாங்களோ அவர்களுக்கு வாக்கு செலுத்தி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பாதையை அவர்களுக்கு கொடுத்து நமக்கான உரிமைகளை நாம் கேட்டு வாங்கிறதுக்கு பாமக எத்தனை தொகுதிகளை வாங்கினாலும் அந்த தொகுதிகளில் வன்னியர்கள் பெருமளவிற்கு வாக்கு செலுத்தி வெற்றி பாதையை அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுத்து அவர்களை நாடாளுமன்ற உறுப்பினர்களாக மாற்றி நாம நம் உரிமைகளை வந்து பார்த்தீங்கன்னா பேசுற இடத்துக்கு அவர்களை அழைத்து செல்லணும். அதற்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் நம்மளுடைய வாக்கு. அதை எல்லா வன்னியர்கள் மனசுல வச்சுக்கிட்டு கண்டிப்பா சரியான முறையில பயணப்படணும் அப்படின்னு எல்லா வன்னியர்களுக்கும் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனநிலை இருக்கும். ஏன்னா சில வன்னியர்கள் பாஜகன்றீங்க, சில வன்னியர்கள் அதிமுக அப்படின்றீங்க, சில வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்க, இன்னும் சில வன்னியர்கள் வந்து திமுகவோட போனாலும் பிரச்சனை இல்லைன்றீங்க. இப்படி ஏகப்பட்ட சூழல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனநிலையோட வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிந்திச்சு இருக்கீங்க. அந்த சிந்தனை கண்டிப்பாக நான் வரவேற்கிறேன், தப்புன்னு சொல்லல. ஆனா ஒட்டுமொத்தமாக வன்னியகுல சத்திரிய சமூகத்துக்கு எது நன்மையோ அந்த நன்மையை நாம பெறணும் அப்படின்னா நாம கண்டிப்பாக பாமகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற செய்தால் மட்டுமே அது சாத்தியமாகும். புரியுதுங்களா? நம்மளுடைய வாக்கு வங்கியை பெருமளவிற்கு பாமகவுக்கு கொடுத்தா மட்டும்தான் நமக்கான உரிமைகளை பெற்றுத்தருவதற்கான எல்லா விதமான விஷயங்களையும் பாமக செய்வதற்கான ஒரு சூழலை நம்மளால உருவாக்க முடியும். அதிகாரத்தை நோக்கி நம்மளுடைய ஆட்கள் போனாதான் அந்த அதிகாரத்திலிருந்து நம்ம கேள்வியை கேட்டு நமக்கான உரிமைகளை நாம பெற முடியும். அதனால எல்லா வன்னியர்களும் மனசுல வச்சுக்கோங்க, மறந்துட வேண்டாம். கூட்டணி அப்படின்றது பாமக முடிவு பண்ணி சொல்லும், நாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். பல அனுமானங்களில் ஒவ்வொரு நாளும் புது புது செய்திகளை, இவர்களோட கூட்டணி, அவர்களோட கூட்டணி, இவர்களை போய் இவர்களை சந்தித்தார்கள், இவர்களை போய் இவர்களை சந்தித்தார்கள் அப்படின்னு டே பை டே நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படியாப்பட்ட செய்திகளை யாரும் நம்ப வேண்டாம். ஏன்னா உறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து சொல்லிட்டாரு, இன்னும் ஓரிரு வாரங்களில் எங்களுடைய கூட்டணி நிலைப்பாடை கண்டிப்பாக தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக இந்த மாதத்தோடைய இறுதி வாரங்களில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதனால
அது வரைக்கும் வந்து எல்லா வன்னியர்களும் பொறுமையோடு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்னு எல்லா வன்னிய குலசாத்திரியர்களுக்கும் இந்த காணொலி மூலமாக விமலோர்மன் சொல்லிக்க விரும்புகிற நன்றி வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னிய குலசாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னிய குலசாத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் மட்டும். அடுத்து ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன். டாடா பாபாய். மற்றவங்க எல்லாம் கிடைக்கிறதை எடுக்கிறதுக்காக தேடுவாங்க, உண்மையான அரசு கிடைக்கிறதெல்லாம் கொடுக்கறதுக்காக தேடுவான்.